இன்னைக்கு உங்களோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கிச்சன் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைம் மட்டும் இல்லைங்க, நிறைய மணியும் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை எப்பயுமே புதுசு போலவே வச்சுக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை எல்லாத்தையுமே முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி டிப் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஒரு ஒரு டிப்பாக பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா, ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுடைய ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பென்சில் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தோம். பட் கொஞ்ச நாள்லேயே இந்த ஜிப்பு போடுற இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இது வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்குது, யூஸபிள் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த ஜிப்புக்காக நம்ம வந்து இதை தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது, நியூ பாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி நான் இப்போ ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து திரும்ப நம்ம சூப்பராக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராசரி ஷாப்பாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட், ஏதாவது துணிக்கடை, எங்கே போனாலும் இந்த மாதிரி பேக் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ரெண்டு வேணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே கூட கொடுத்துருவாங்க. இல்லாட்டினா உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இது அமேசான் அண்ட் பக்கத்தில் இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே இந்த டேக்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. பட் இது மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கடைகளில் வந்து கொடுத்துருவாங்க கேட்டோம் அப்படின்னா. ஸோ இப்போ அந்த ஜிப் போடுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக அமர்த்தி விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த டேகை வந்து இப்படி உள்ளுக்குள்ளே வந்து விட்டுக்கிறேன். ஸோ பேசிக்காக அந்த டேக் வந்து அந்த கேப் மூலயமா வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த டேகு இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஒரு சின்னதாக கேப் வச்சுட்டு இதை வந்து நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் வந்து இழுக்கிற மாதிரி நல்லா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இப்போ என் பையனால் இதை வந்து இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். நடுவில் இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் எனக்கு வேறு பாக்ஸ் வாங்கி கொடுங்க மம்மி அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ திரும்ப இந்த பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு மாற்றியாச்சு. 1 ரூபாய் 2 ரூபாய் செலவுலையே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த பாக்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் பார்த்துடலாம். நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாருமே நம்ம வச்சுருப்போம். இதை வந்து நான் ரெகுலராக எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதிலே அப்படியே போட்டு வச்சிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கத்துக்கு, அதாவது இப்படி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு திரும்ப அதை வந்து தண்ணிக்குள்ளே விட்டுறலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா லைட்டாக கரண்டியை வச்சு அந்த நம்ம மரக்கரண்டிக்கு மேலே அந்த தண்ணி படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. ஸோ அது எல்லா பக்கமும் கரெக்டாக வந்து எல்லா பக்கமும் அந்த தண்ணி சுடு தண்ணி வந்து படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு இங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மரக்கரண்டி எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால இதில் ஒரு மாதிரி மஞ்சள் கரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி சிக்கு வடை, ஆயில் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தது அப்படின்னா இது எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடும் இந்த சுடுதண்ணில் போடும்போது. அடுத்து நல்ல ஒரு க்ளீனான டவல் வச்சு இது எல்லாத்தையுமே வைப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க, அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி இந்த எண்ணெயை இந்த மரக்கரண்டியில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஷைனிங்காக அப்படியே வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் வீட்டில் இருக்கக்கூடிய மரக்கரண்டிகளை வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்ல ஸ்ட்ராங்காகவுமே வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படியே அந்த ஷேர் பட்டனை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்துடலாம் வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சாக்ஸ் இருக்கும், அந்த சாக்ஸ் வந்து அடுத்து அவங்க சைஸ் வந்து அவங்களுக்கு பத்தாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து தூக்கி போட வேண்டாம். சாக்ஸ் வச்சு ஒரு 2 டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் பாட்டில்ஸ்லாம் இருக்கும், அது எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் வந்து அந்த பாட்டிலில் சம்டைம்ஸ் ஸ்பில் ஆகிட்டு நம்மளுக்கு கை வழுக்கி எண்ணெய் பாட்டில் உடையிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே இப்படி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து வழுக்காது, அந்த எண்ணெய்ப்பட்ட இடம் வந்து கையிலேருந்து வழுக்காது, நல்ல கிரிப்பாகவும் இருக்கும். நம்ம அந்த எண்ணெய் பாட்டில் வைக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த சாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி சுடுதண்ணியில் முக்கி நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அதை ரீயூஸ் பண்ணிக்கிற முடியும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாகவும் எலகெண்ட்டாகவும் இருக்கும் அந்த இடம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் இந்த மாதிரி நிறைய வந்து பருப்பு, அரிசி பருப்பு, பால் பவுடர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருப்போம். இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஒரு பாட்டில்லையோ ஒரு கண்டெய்னர்லையோ கொட்டி வைக்க முடியாது. நான் நிறைய இடம் ஆக்குப்பை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் இந்த மாதிரி நம்ம கிளிப்ஸ் வாங்கி நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம ஏர்டைட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம். பட் இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து நல்ல எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஜீரோ காஸ்ட்டில் ஒரு சூப்பரான டிப் வந்து பார்க்கலாம். இந்த சாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த எலாஸ்டிக் பகுதி வந்து இருக்கும். இந்த பகுதியை மட்டும் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக இருக்குது அந்த எலாஸ்டிக் பகுதி. ஸோ இதில் நம்ம ஆக்சுவலி ரெண்டு பேண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். இது நடுவில் இந்த மாதிரி திரும்பவும் நான் கட் பண்ணிக்கிறேன். நல்ல இந்த எலாஸ்டிக் இருக்கனால ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற சாக்ஸை வந்து அப்படி நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம நிறையவே வந்து ரீயூஸ் பண்ண முடியும். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பருப்பு, இந்த கவர்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்ல காற்று போகாமல் ஏர்டைட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பால் கவராக இருக்கட்டும், பருப்பு கவராக இருக்கட்டும், சேமியா கவராக இருக்கட்டும், மைதா மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரி கவரோடையே நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம பேன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அடுத்த டிப் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான். நம்ம வீடுகளில் வந்து எப்பவுமே காஃபி பவுடர்ஸ் வச்சுருப்போம். மேலே இருக்கிற வரைக்கும் நல்லா வந்து அது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஆனால் அது அடியில் போக 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 காற்று போயிடும். காற்று போய் ஒரு மாதிரி இறுக்கமாக பிடிச்சிடும், கலருமே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நீளமான அந்த அடிபாகம் தொடுற வரைக்கும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கரண்டியோ இல்லை வந்து ஒரு பணியாரம் திருப்பியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அடியில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஃபி பவுடரை வந்து நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்து பால் பவுடர் வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் ஆஃப் காஃபி தூளுக்கு இந்த அளவு எல்லாமே. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடரை அடித்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி பவுடரை அடித்து எடுத்துறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ட்ராவலிங் டைமில் எங்கேயுமே வந்து நம்ம காஃபி வாங்கி குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இதிலே பால் பவுடர் இருக்குது, காஃபி, சுகர் எல்லாமே இருக்கனால எங்கேயாவது உங்களுக்கு சுடுதண்ணி கிடச்சிது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி சுடுதண்ணியை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிளாஸில் ஆற்றி நல்லா சுடு சுட காஃபியை சூப்பராக நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு காஃபி லவர் அப்படின்னா ட்ராவலிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஏர்டைட் ஜாரில் நீங்கள் இதை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பால் நீங்கள் நல்லா வந்து காஃபி திக்காக குடிக்கிறவங்க அப்படின்னா பால் பவுடர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஸோ பால் பவுடர் அளவை மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மஸ்க் மெலனை வந்து நம்ம ஜூஸ் போடுவோம். ஜூஸ் போடும்போது இந்த நம்ம விதைகளை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே தூக்கி போடக்கூடாது. தூக்கி போடாமல் இந்த விதையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஜூஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜலடை வச்சு அந்த ஜூஸை எல்லாத்தையுமே வந்து இந்த மிக்சர் ஜாரில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து மஸ்க் மெலனை ஜூஸ் போட முடியும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த விதைகளை எதையுமே தூக்கி போடாதீங்க. தூக்கி போடாமல் இதை அப்படியே வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் உடச்சி உள்ளே இருக்க பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா மஸ்க் மெலன் அந்த பருப்பு வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கடைகளில் ரொம்ப காஸ்ட்லியாகவே விற்கிறாங்க. நம்ம இதை தூக்கி போடாமல் இந்த சீசனில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கு நம்மளால் பருப்பு இந்த மஸ்க் மெலன் பருப்பு வந்து செஞ்சு வச்சுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு
கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வெயில் காலம் வந்துருச்சு, வீட்டில் எறும்பு, கருப்பாம்பூச்சி, எலி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சூப்பரான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம வீடுகள்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்க கடைகள்லேயோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து கற்பூரம். ஒரு 10 கற்பூரம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன், நீங்கள் 8லேருந்து ஒரு 10 கற்பூரம் எடுத்துக்கோங்க. அந்த கற்பூரத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நுணுக்கிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தட்டை வச்சு லைட்டாக அமர்த்தணும் அப்படின்னாலே கற்பூரம் வந்து நல்ல ஒரு பவுடர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பொடி பண்ண கற்பூரத்தை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். அதோட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் ஒரு விதமான ஃபங்கஸ் பாக்டீரியாஸ்லாம் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே இதை சரி பண்ணிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டில் எப்போயுமே கொடுக்கும் அந்த உப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அடுத்து ஒரு அழ எலுமிச்சம்பழத்தை சேர்த்து அதுக்கப்புறம் இதில் வந்து 1-3 டீஸ்பூன் அளவுக்கு டெட்டாலையும் சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கலக்கி இதை வந்து இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேட்டடாக வந்து எடுத்து வச்சிடலாம். இதை நான் வந்து ஒரு கோலினுடைய பாட்டிலுக்கு நான் அதை வந்து மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் இதை வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து உங்கள் டிவி கிட்ட இருக்க ஏரியாஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டனோ இல்லை ஒரு டிஷ்யூலேயோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே அதிகமாக கருப்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சுடுங்க. இந்த ஸ்மெல்லுக்கு கருப்பாம்பூச்சி, எலி, எறும்பு எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து வீடு க்ளீனாக இருக்கும். நீங்கள் வந்து இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் க்ளீனராக வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மாப்பில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கற்பூரம் போட்டிருக்கோம், இது வந்து எரிஞ்சிருமா, ஏதாவது ஃபயர் ஆகுமா அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு அதுவுமே காமிச்சிருக்கேன். என்னுடைய கிச்சன் மேடையை வந்து இந்த மாதிரி தொடச்சிட்டு இதை வந்து நான் வந்து ஃப்ளேம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது வந்து அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. பட் இது நீங்கள் கிச்சன் மேடையை துடைக்கிறதுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் நம்ம நிறைய ஃபுட்டு வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இதை ஃப்ளோர் க்ளீனராகவும் இந்த மாதிரி டிஷ்யூலேயோ இல்லை காட்டன்லேயோ டிப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும். இது வந்து நல்லா வந்து இதோடைய மனம் இருக்கும். கருப்பம்பூச்சி எலி தொழிலில் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இப்ஸாவோட ஒரு குட்டி ப்ளூபர்ஸையும் பார்த்துருங்க. நான் வந்து ஷூட் பண்ணும் போது அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்கம்மா, லாஸ்ட் எடுத்து முடிச்சுக்கிறேன். இப்படி சாக்ஸ் டிப்ஸ் எடுக்கும் போது இப்படி இந்த ஒரு குட்டி கை வந்து இந்த சாக்ஸ் புடிங்கிட்டு போயிடும். ஸோ இந்த டிப் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ஒரு நியூ எனர்ஜி கொடுக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நிறைய நிறைய ரெசிபி வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் அந்த ரெசிபி வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸும் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.